ஹே ஹலோ, நமஸ்தே, நமஸ்கார், வணக்கம், வந்தனம். உங்கள் எல்லோரையும் பல மாதம் கழித்து சந்திக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரியான பிரேக் கண்டிப்பாக வராது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே கண்டென்ட்குள்ளே போகலாம். ஒவ்வொரு முறை ஐஃபோன் புது மாடல் லான்ச் ஆகிறப்பையும் அதோட விலையை பார்க்குறப்பப்பா, என்னடா இது, நம்ம கிட்னியை விற்று தான் இதை வாங்கணும் போனேன்னு விளையாட்டாக நமக்குள்ளேயே பேசிப்போம், மீம்ஸ்லையும் நிறைய பார்ப்போம். ஆனால் நம்ம விளையாட்டாக நினச்ச ஒரு விஷயத்த ஒருத்தவனோட வாழ்க்கையிலேயே உண்மையாக செயல்படுத்தியிருக்கான். அவன் யார், ஏன், எதுக்கு இப்படிலாம் பண்ணான், இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம காலத்தில் கொஞ்சம் பின்னோக்கி போகணும். சரியா, 2011 ஈஸ்ட் சைனாவை சேர்ந்த 17 வயசு பையன் புதுசாக லான்ச் ஐஃபோன் வேணும்னு அவங்க வீட்டில் கேட்டிருக்கான். ஆனால் அப்போ அவங்க குடும்பத்தில் இருந்த சூழ்நிலைக்கு அவங்களால அதை வாங்கித்தர முடியல. இந்த பையனுக்கு ஐஃபோன் மேலே இருந்த கிரேஸும் எப்படியாவது ஐஃபோன் வாங்கி பசங்க முன்னாடி கெத்து காட்டணுன்ற எண்ணமும் அவனை வேறொரு வழியை தேர்ந்தெடுக்க வச்சுது. அதுதான் வீட்டுக்கு தெரியாமல் பிளாக் மார்க்கெட்டில் கிட்னி விற்று அதில் வர காசு மூலிமா ஐஃபோன் வாங்கிடலான்ற முடிவு. ஆனால் இந்த தருணத்தில் அவனுக்கு இந்த செயல் அவனோட வாழ்க்கையே மாற்ற போகுதுன்றது தெரியல. ஸோ ஆன்லைன் சாட் ரூமில் ஒரு கிட்னி பையரை பிடிச்சி அவங்ககிட்ட ரேட் பேசி ஃபைனலும் பண்ணான். வேங் நினச்ச மாதிரியே கிட்னி ஆப்ரேஷன் முடிஞ்சு அதுக்கான காசை வாங்கி அதில் ஐஃபோன் 4 அப்புறம் iPad 2 இது ரெண்டையும் வாங்கினான். எல்லாமே அவன் நினச்ச மாதிரி போச்சு. ஆனால் அது அப்படியே போகலை. இல்லீகல் சர்ஜரி நடந்த இடம் சரியான சுத்திகரிப்பு இல்லாததாலையும் ஆப்ரேஷன் முடிஞ்சு சரியான மெடிக்கல் கேர் கிடைக்காததாலையும் அவனோட இன்னொரு கிட்னியில் இன்ஃபெக்ஷன் உருவாச்சு. அந்த கண்டிஷன் மோசமாக ரீனியல் டிஃபிஷியன்சியால் படுத்த படுக்கை ஆகிட்டான். அண்ட் இந்த கண்டிஷனுக்கு ஹீமோடயாலிசிஸ் அவசியம். இப்போ இந்த பையனுக்கு 25 வயசு ஆகுது. ஆர்கன் ஃபெயிலியர்னால இதுவரையுமே டயாலிசிஸ் பண்ணிட்டு படுக்கையாக தான் இருக்கான். இந்த இல்லீகல் சர்ஜரிக்கு அகேன்ஸ்டா வேங் ஃபேமிலி கொடுத்த கேஸ் மூலியமா யார் யாருக்கெல்லாம் இதுல தொடர்பு இருந்ததோ சர்ஜரி செஞ்ச சர்ஜியன் உட்பட எல்லாரையும் 2012 ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. அண்ட் அதே வருஷம் இவங்க ஃபேமிலிக்கு 1.47 மில்லியன் சைனீஸ் கரன்சி இழப்பீடு தொகையா கொடுத்துருக்காங்க. என்னதான் இவனோட கதையை ஒரு பக்கத்துல இருந்து பாக்குறப்ப பாவமா இருந்தாலும் இன்னொரு பக்கத்துல இருந்து பாக்குறப்ப ஸ்டூபிடிட்டி தான் தோணுது. ஏன்னா இவன் தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச ஒரு தப்பு அவன் குடும்பத்தையும் இதுவரையுமே பாதிச்சிட்டு இருக்கு. ஸோ இதே மாதிரியான ஸ்டூபிடிட்டியை நம்மள யாரும் எந்த சூழ்நிலையிலையும் கண்டிப்பா பண்ண மாட்டோம்ன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேன். நீங்க ஏதாவது சொல்லணும், கேட்கணும், இல்லை நான் வேற ஏதாவது கண்டென்ட் பத்தி பேசணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரியான வெவ்வேறு கண்டென்ட் பத்தி மேலும் தெரிஞ்சுக்க டூ சப்ஸ்கிரைப். உங்க எல்லாரும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அண்டில் தென், இட்ஸ் கோகுல் ஷாகூர் சைனிங் ஆஃப்.